எனக்கு வாழ்த்து சொன்ன பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 23 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மாநிலங்களவை உறுப்பினராக ஆண்டுகளுக்கு பிறகு நாடகமன்றிருக்கிறேன். 2 நான் வேலூர் குடா சிறைவாசியாக 2 சிறையில் இருப்பதால் நான் நாடாளுமன்றத்திற்கு சென்று 17 மக்களவை கடந்திருக்கிறேன். தமிழகம் பல்வேறு அபாயங்களை எதிர்நோக்கி இருக்கிறது. குறிப்பாக மேகதாட்டு அணை கட்டுவதன் மூலம் காவிரி நீரம் அடியோடு பாழாகிவிடும். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் தமிழகம் எத்தியோப்பாவாக சகாரா பாலைவனமாக மாறுகிறோம். அணு உரைகளிலே அணிக்குழிவுகளை கொண்டு வந்து குட்டப்போவதால் 100 அணுகுண்டுகள் வெடித்தால் என்னாகும்? அதுபோல தென்பாண்டி மண்டலம் அடியோடு சுடுகாடாக நீட்டுணர் திட்டத்தால் உற்பத்தி அடையும் கேரளத்திலிருந்து எரிக்கணை முறையின் அபாயம் இருக்கிறது. எல்லாம் எதிர்மறையாகவே சொல்லுகிறீர்களே, எல்லாம் எதிர்மறையாகவே சொல்லுகிறீர்கள் விமர்சிக்கலாம். இவையெல்லாம் தமிழகத்தை எதிர்நோக்கியிருக்கிற ஆபத்துக்கு சமூக நீதிக்கு புள்ளி வைப்பதற்கு மத்திய அரசு பொறுத்து கொண்டிருக்கின்றன. கல்வித்துறையில் இப்போது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நெக்ஸ்ட் என்கின்ற ஒரு அபாயகரமான திட்டத்தை கொண்டு எல்லா துறைகளிலும் இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதற்கு முயற்சிக்கின்றன. அனைத்து மத நம்பிக்கை உடையவர்களும் இணைந்து வாழ்கிற மதச்சார்பற்ற தன்மைக்கு செகுலரிசத்துக்கு ஆபத்து நேர்ந்திருக்கிறது. காஷ்மீரத்தின் தனித்தன்மை காட்டுகின்ற பிரிவுகளை அகற்றப்பட இருக்கின்றன. இந்தியா தி டேஞ்சரஸ் டிகேட்ஸ் என்று சிலிக்கி ஹாரிசன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த டேஞ்சரஸ் டிகேடு தான் இந்த டிகேட், இந்த 10 இந்தியா தி டேஞ்சரஸ் டிகேட். எனவே தமிழ் மொழி 22 மொழிகளும் ஆட்சி மொழியாகிற வரை ஆங்கிலம் மட்டுமே நீடிக்க வேண்டும். இது ராஜாஜியின் கருத்து. அண்ணாவின் உட்கிடக்கை இதுதான். நான் இதற்காக போராடி அரசியல் சட்டத்தை கொளித்துவிட்டு சிறை சென்று பாராளுமன்றத்திலேயே நான் அரசியல் சட்டத்தை கொளித்தினேன் என்று கூறியவர்கள் எல்லா கட்சி நண்பர்களும் என்னை அன்போடு மதிப்பார்கள். நான் கடுமையாக விமர்சித்தாலும் காங்கிரஸ்காரர்கள் என்னை மத்திய மண்டபத்திலே பார்த்து அன்போடு உபசரிப்பார்கள். அந்த நட்பை நான் தொடர விரும்புகிறேன், எல்லோரின் அன்பை பெற விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 99 விழுக்காடு எனக்கு பழக்கமோ அறிமுகமோ இல்லாதவர்கள். முதல் முதலாக இந்த நாடாளுமன்றத்துக்கு அழைத்துச் செல்கிற போது அந்த முரசொலி மாறன் என்னை பார்ப்பித்தார். டாக்டர் கலைஞர் அவர்கள் என்னை 3 நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தார். இன்றைக்கு அவரது மகன் அருமை சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்னை மாநிலங்களவைக்கு செல்ல வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து அனுப்பி வைக்கிறார். நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை நாடுகிறேன்.